பிராண்ட்லேயே இதுக்கு காம்படேட்டரே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாடல் இருக்குதுங்க. எல்லா மெயின் கான்செப்டாக தான். 7-2.0 இதுக்கு டீசல் டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இன்ஜின் 50 HP தான், அதுவும் 50 HP தான். பட் எவ்வளோ டெக்னாலஜி டிஃப்ரென்ஸ் ஆகுது பாருங்கள். மல்டி ஸ்பீட் உங்களுக்கு வியூ பாருங்கள், சைடு வியூ இதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 7-2.0 வாங்கலாமா இது வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயம் சொல்கிறேன். இந்த ட்ராக் வழி ஓட்டுறதுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பேக் வெயிட் இருக்கிறதுனால உங்களுக்கு அமிங்கி தாங்க போகும். போகாதுன்னு கிடையாது. நீங்கள் இந்த டிராக்டரில் கீர் ஆப்ஷன்லாம் பாருங்கள். இந்த வண்டி வந்து எதோட காம்படேட்டராக இருக்கும், எந்த பட் ரொம்ப கம்மியான ஸ்பீடில் சொல்ல முடியாது. இதோட காம்படேட்டரை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வந்து மாடலையும் பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜின் ஷீல்டை பாருங்கள், ஒவ்வொரு சின்ன சின்ன பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ஆகும். என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த ஷீல்டில் பிரேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 7-2.0 டெக்னாலஜிலேயே வராது. நீங்கள் இந்த பின்னாடி பேக் சைடு வந்து பாருங்கள், இந்த பிரேக்கிங்க்கும் அந்த MF-ல இருக்க 7-2.5 இதுக்கும் இதுக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்ஜின் தான் கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் சேமாக இருந்த மாதிரி இருக்கும், பட் அதை தவிர்த்து உங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தா அதில் வந்து ST327.1F3. எல்லாருக்கும் வணக்கங்க, நான் ராஜ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன டிராக்டர் அப்படின்னா, நிறைய பேர் ஏற்கனவே இப்போ பார்த்து பழக்கப்பட்ட அதே மாடலு 9500 டிராக்டரு. பட் இது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான டிராக்டரு. நீங்கள் MF-ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த MF பிராண்ட்லேயே ஒரே பிராண்ட்லேயே இதுக்கு காம்படேட்டரே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாடல் இருக்குதுங்க. எல்லா பிராண்ட்லேயும் அதர் பிராண்டை சொல்லுவேன், பட் இதில் நம்ம இந்த டிராக்டருக்கு 50 HP காம்படேட்டரு. இவங்க MF-லேயே ஒரு 5-6 டிராக்டர் வச்சுருக்காங்க, 5-6 மாடல் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 45-50 HP கேட்டகரியில் MF-ல அதிக ரேஞ்ச் ஆஃப் டிராக்டர் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அது எல்லாமே இதோட காம்படேட்டர் தான். அதுலேருந்து இது எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸில் வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறேன். இன்னொன்று, மார்க்கெட்டில் இது என்ன அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க விரும்பி அப்படிங்கிறதே சொல்லிடுறேன். இந்த டிராக்டர் பார்த்தீங்க அப்படின்னா 9500 இ மாடல். நிறைய பேர் கேட்டிங்க, கமெண்ட்ஸ்லேயுமே கேட்டு நாங்களும் கமெண்ட்ஸை பார்த்தோம். 9500 இ மாடல். இ மாடல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா அதே 58 HP நார்மல் 9500 டிராக்டரில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டர்போ சார்ஜர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதே டெக்னாலஜி அதே க்ரௌனு அப்படியே எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு HP கேட்டகரி மட்டும் 50 கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா இன்ஜினை மாற்றிருக்காங்களா அப்படின்னு ஃபஸ்ட் நீங்கள் கேட்பீங்க. இன்ஜின் வந்து மாற்றலை, பட் அப்கிரேடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் நார்மலாக நீங்கள் MF-லே பார்த்தீங்கன்னா 5245 இருக்கட்டும், 7250, அதுக்கப்புறம் 9000, அதே மாதிரி 246 டைனா ட்ராக்கு, அதே மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து நிறைய டிராக்டரில் என்ன இன்ஜின் இருப்பாங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2700cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ST327 அப்படிங்கிற இன்ஜின். பட் ஒவ்வொரு மாடலையும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் ஷீல்டை பாருங்க, ஒவ்வொரு சின்ன சின்ன பாயிண்ட் டிஃபரன்ஸ் ஆகும். என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த ஷீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 9500 பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்மார்ட் இந்த எல்லா வண்டியிலையுமே பார்த்தீங்கன்னா 9500 ST327 இன் போட்டிருக்கும். ST327 முடியாது, இன் முடிஞ்சிருக்கும். அது டர்போ சார்ஜர் இன்ஜினை இன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நார்மல் 5245 7250 பார்த்தீங்கன்னா ST327 அப்படின்னு போட்டுட்டு .1 அப்படிங்கிறது இருக்காது, F அப்படிங்கிற எந்த சிம்பிளுமே இருக்காது, ST327 அப்படின்னு நார்மலாக இருக்கும். பட் இந்த இதில் பாருங்கள், ST327.1 அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள், F3.5. இது வந்து ஒரு சின்ன அப்கிரேட், ஏதாவது ஒரு இன்ஜின் பேராமீட்டர்ஸ் மீன்ஸ் அவங்க ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக கூட்டியிருக்கலாம், இல்லை பெர்ஃபார்மன்ஸை கூட்டியிருக்கலாம், இல்லை ஸ்ட்ரோக் லென்த்தை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பம்பில் சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்கலாம், அந்த மாதிரி இதில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த இன்ஜினில் அப்டேட் இருக்குது. நீங்கள் 7250 இருக்கட்டும், இல்லை 9000 இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த இதில் கொஞ்சம் அப்டேட் இருக்குது. அந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 327.1 அப்படிங்கிறத பார்த்து நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அப்டேட் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வேறு என்ன இதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, 7-2 இதோட காம்படேட்டர் பார்த்தீங்கன்னா இதே ஹைட்டு இதே மாதிரி பார்க்குறதுக்கு MF-ல 7250 மாடல் இருக்குது. அப்போ அந்த 7250 எடுக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து இந்த வண்டி எடுக்கலாமா, இல்லை இந்த வண்டி அந்தளவுக்கு நல்லா இல்லை அந்த வண்டி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிராண்டுக்குள்ளே அதுக்கான ரீசன் எல்லாத்தையுமே சொல்கிறேன். எந்த ஃபார்மர்ஸுக்கு இந்த வண்டி எடுக்கலாம் அந்த வண்டி எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்கிறேன். இன்னொன்று ஸ்பெஷலான விஷயம் ஒன்று இருக்குதுங்க, இதோட காம்படேட்டர் எல்லாத்த விடையுமே ரோடு ஸ்பீடு அதிகம் உள்ள டிராக்டர் இது. நான் இதுக்கு முன்னாடி ஏதாவது வீடியோவில் சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பேன், பட் அது எல்லாத்தையும் விட இது பேப்பர் வேல்யூவில் நீங்கள் பார்க்காதீங்க. 36.5 km தான் இது கம்பெனியோட பேப்பர் வேல்யூவில் இருக்குது. பட் இது ஆன் ரோடு போகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 42 km போகுது. இவங்க என்னென்னா ஒருவேளை இதில் RPM கூட கொஞ்சம் வச்சுருந்துக்கலாம், பட் இது ஃபஸ்ட்டு வண்டி நான் ஓட்டி பார்த்ததில் 42 km ரோடு ஸ்பீடு போகுதுங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா. ரோடு ஸ்பீடு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வண்டியில் இருக்கிற மாதிரியே பிளான்ட்லேருந்து எல்லா வண்டியும் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தாங்க, இதே RPM செட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த கேட்டகரியில் இதான் ஹை ஸ்பீடாக இருக்கும். ரோட் ஸ்பீடில் இதுதான் ஹை ஸ்பீடாக இருக்கும்.
இந்த ஹை ஸ்பீடு இருந்ததுனால என்ன ப்ளஸ்ஸு, இதில் வேறு என்ன, இந்த 7250 கம்பேர் பண்ணும்போது வேறு என்ன ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்கிறேன். கடைசி வரைக்குமே இந்த வீடியோ பாருங்கள். அதே மாதிரி இந்த இந்த வண்டி வந்து எதோட காம்படேட்டராக இருக்கும், எந்த மார்க்கெட்டில் இப்போ லீடிங்கில் இருக்கிற என்னென்ன மாடல் டிராக்டருக்கு காம்படேட்டராக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இந்த காம்படிஷனுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஃபார் மணியாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேங்க. அதே மாதிரி இந்த வண்டி பாருங்கள், உங்களுக்கு நார்மலாக நீங்கள் பார்க்குற 9500 டூ வீல் டிரைவ் டிராக்டரும் அப்படியே இருக்கும். பார்க்குறதுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் பேனட்டை திறந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல டர்போ சார்ஜர் இன்டர்கூலர் கொடுத்துருப்பாங்க, டர்போ சார்ஜர் இருக்கும். பட் நீங்கள் பேனட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 9500 டிராக்டருக்கும் இதுக்கும் ஃபிசிக்கலாக எந்த டிஃப்ரென்ஸுமே நீங்கள் பார்க்க முடியாது. சைடு வியூவாக இருக்கட்டும், பேக்கில் க்ரௌனாக இருக்கட்டும், கியர் பாக்ஸாக இருக்கட்டும், எல்லாம் அந்த 9500 நார்மல் டூ வீல் டிரைவ் என்ன இருக்கோ அப்படியே கொடுத்துருக்காங்க. எந்த சேஞ்சஸுமே பண்ணல, ஃப்ரண்ட்லேயும் சரி எல்லாமே அப்படியே கொடுத்துருக்காங்க. பட் என்ன பண்ணியிருக்காங்க, இன்ஜின் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கிடையாது. டர்போ சார்ஜர் உண்டு, இது டர்போ சார்ஜர் கிடையாது. இது 50 HP, அது 58 HP, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி வேறு என்ன ரொம்ப ப்ளஸ்ஸு, 50 HP-கில் ஏன் இந்த மாதிரி இன்ஜினை குறைச்சி கொண்டு வந்திருக்காங்க அதே கியர் பாக்ஸில் அப்படின்னா, அந்த கியர் பாக்ஸ் வீல் ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும். 7250 வீல் ஸ்பீடு கம்மியாக இருக்கும், அது ஒன்று ரீசனு. வீல் ஸ்பீடு கம்மியாக இருக்கும் மீன்ஸ் 33 km போகும். இதோட கம்பேர் பண்ணும்போது வீல் ஸ்பீடு கம்மி, மற்ற அதோட காம்படேட்டர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடு ஈக்குவலான ஸ்பீடு தான் இருக்கும். பட் ரொம்ப கம்மியான ஸ்பீடெலாம் சொல்ல முடியாது. இதோட காம்படேட்டரை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7250 இதை கம்பேர் பண்ணும்போது ஸ்பீடு கம்மி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் எஃபிஷியன்சி, 7250 விட இந்த பிரேக்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குதுங்க. நீங்கள் 7250 நல்லா இருக்கும், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் பிரேக்கிங்லாம். இது ஏன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது பெடல் டைப் கொடுத்து இது பிரேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 7250 டெக்னாலஜிலேயே வராது. இது நீங்கள் இந்த பின்னாடி பேக் சைடு வந்து பாருங்கள், இந்த பிரேக்கிங்க்கும் அந்த MF-ல இருக்க 7250 பிரேக்கிங்க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா சூராஜ் கான்செப்ட் அந்த டைப் ஆஃப் பிரேக்கிங் வந்து அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் இன்டர்வல் பாருங்கள், எண்டில் கொடுத்துருக்காங்க. 9500 டூ வீல் டிரைவில் 58 HP-ல இருக்கிற அதே க்ரௌன் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர் வீல் டிரைவ் வண்டியிலையும் இதே க்ரௌன் தான் இருக்கும். அவ்வளோ ஹெவியாக இருக்குது பாருங்கள் பேக் வெயிட்டு, அந்தளவுக்கு ஹெவியாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து அந்தளவுக்கு ஹெவியாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த இந்த டிராக்டரில் வேறு என்னென்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹெவி டியூட்டி அதிகமாக டெப்த்து கொடுத்து யூஸ் பண்ணுற இம்ப்ளிமெண்ட் மட்டும் ஓட்டுறவங்க இந்த டிராக்டர் ரொம்ப வந்து விரும்பி எடுக்கலாம். ஏன் அப்படின்னா பேக் வெயிட் ரொம்ப ஜாஸ்தி. இதை பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஹெவியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் க்ரௌனு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7250 இந்த டிராக்டரோட பேக் வெயிட்டுக்குமே கிட்டத்தட்ட வந்து 150 to 200 kg டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து. அந்த க்ரௌன் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும், இவ்வளோ ஹெவியாக இருக்குது அந்த க்ரௌன்லாம். இதில் பாதி தான் இருக்கும் திக்னஸ். இது பாருங்கள் அவ்வளோ திக்னஸாக கொடுத்து மேக்ஸ் டு மேக்ஸ் ஆயில், அதே டெக்னாலஜி தான், பிளான்ட்ரி டிரைவ் தான், பிரேக்கிங் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். MF-ல வந்து பிரேக்கிங் சூப்பராக இருக்குன்னு அதே மாதிரி பிரேக்கிங் அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த டிராக்டரில் ஃபேக்ட்ரி ஃபிட்டரில் இந்த வால்வுமே கொடுக்குறாங்க. இந்த வால்வ் வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் இத்தாலி அப்படி தான் போட்டிருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிராண்டட், நல்ல பிராண்டடு வால்வ் தாங்க எதுவுமே. இதில் ஃப்ளோ கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த இதில். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஃப்ளோ கண்ட்ரோலு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ட்ராலிக்குமே இதே யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி MB ஃப்ளோ, ரிவர்சபிள் டிஸ்ப்ளோ எல்லாத்துக்குமே இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ட்ராலிக்கு யூஸ் பண்ண முடியாது, ட்ராலிக் தனியாக போடுவீங்க. பட் இதுலேயே ட்ராலிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. இது இது கிட்டத்தட்ட இதுவே 20,000 சம்திங் அந்த மாதிரி வரும் நீங்கள் தனியாக வாங்கினீங்க அப்படின்னா. அதுவுமே ஃபேக்ட்ரி ஃபிட்டரில் இந்த டிராக்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெப்த் சென்சிங் இந்த இந்த மாடல் சொல்லவே தேவையில்லை. மற்ற எல்லா மாடலை விட நான் மிந்திய பழைய வீடியோ 5245 எல்லாத்தையுமே பாருங்கள், 7250 விட சென்சிங் சூப்பராக இருங்க. சென்சிங் வந்து அந்தளவுக்கு நல்லா பக்காவாக வேலை செய்யும். இது வந்து MF-ல வந்து நான் மிந்தியே சொல்லியிருப்பேன், எந்த பிராண்டு எப்படி வேணால் இருக்கட்டும் MF-ஓட சென்சிங் வந்து அந்தளவுக்கு பக்கா இருக்கணும். அதே மாதிரி இந்த இதுவுமே சென்சிங் வந்து அந்தளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. பிஸ்டன் பம்ப் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ரீசனுமே அதுதான். பிஸ்டன் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்சிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து உள்ளே ஆயில் ஃப்ளோ வந்து கொடுத்தாலுமே அது அந்த பிஸ்டன் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக எடுக்கும். கிட்டத்தட்ட அது 140 bar போகுது அப்படின்னா அது 45 bar வரைக்குமே போகும். கியர் ஆயிலோட ப்ரெஷர் பிஸ்டன் பம்ப் வந்து ப்ரெஷர் நல்லா கொடுக்கும். அதனால் வந்து அதை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளோ ரேட்டு கம்மியாக இருந்தாலும் ப்ரெஷர் நல்லாயிருக்குங்க. அதோடு இல்லாமல் இவங்க பாருங்கள், இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான், இருந்தாலுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே ஏற்கனவே லிஃப்ட்டுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, பட் அது போக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இங்கே ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஒன்று பவர் ஸ்டேரிங்கு தனியாக, இன்னொன்று வந்து அந்த டிவிசி வால்வுக்கு மட்டும் தனியாக. நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மற்ற பிராண்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே உள்ளே இருக்கிற அந்த பம்ப் இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பம்பை தூக்கி அந்த உள்ள கனெக்ஷன் கொடுத்து டிவிசிக்கு அதுலேருந்து கனெக்ஷன் எடுத்துருப்பாங்க. பட் இந்த டிராக்டரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 pump வச்சுருக்காங்க. ஆயில் பம்ப் மட்டும் 3 வச்சுருக்காங்க.
இது வந்து டேண்டம் பம்பு. ஒன்று வந்து ஃப்ரெண்டுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிவிசி வால்வுக்கு லோடர் டோசர் மாட்டோம்னா இதுலேருந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது லிஃப்ட்டுக்கு உள்ளே மாற்றிருக்காங்க பிஸ்டன் பம்ப்பு. அது ஒன்று பிஸ்டன்னு, மற்ற ரெண்டுமே கீர் ஆயில் பம்ப்பு கொடுத்துருக்காங்க. பிஸ்டன் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டெப்த் சென்சிங்காக அவங்களோட டிசைன் அப்படியே மாற்றாமல் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒன்றுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்டு லுக்கெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு நல்லா கம்பீரமான லுக்கில் இருந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஹைட்டாக 7250 மாதிரியே நல்லா ஹைட்டாக நல்லா இருக்குது டிராக்டரு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இது ரோட் ஷோக்காக இந்த டிராக்டர் வந்து ஸ்பெஷலாக இவங்க வந்து எல்லாமே வந்து டாப் யூப் எல்லாமே வந்து நல்லா வந்து வெளியேருந்தே வாங்கியிருக்காங்க. 20,000-22,000 சம்திங் கொடுத்து அவங்களே டாப்பெல்லாம் வாங்கி பார்க்குறதுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பம்பர்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும், கம்பெனிலேருந்தே அந்தளவுக்கு குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பாருங்கள் இதெல்லாம் திக்னஸ் பாருங்கள், 20mm வந்து திக்னஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஒவ்வொரு டிராக்டரில் இது டோபார் கூட இந்த திக்னஸ் இருக்காது, பட் இவங்க வந்து இந்த திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. கட் அண்ட் ஃபினிஷிங்கு வெல்டிங் எல்லாமே பாருங்கள் நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மேசி வந்து எப்போவுமே அந்த குவாலிட்டியை வந்து விட்டு கொடுக்குறதில்ல, அந்த குவாலிட்டியை வந்து இதுலேயுமே நல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த குவாலிட்டி வந்து அவங்க ப்ராடக்ட் வாங்கி போட்டது டீலருமே சரி, இல்லை இந்த கம்பெனி பண்ணவங்களுமே சரி, எல்லா ப்ராடக்ட்டுமே குவாலிட்டியாக இருக்கணும் இந்த வண்டிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து வாங்கி செலக்ட் பண்ணியிருக்காங்க. பம்பராக இருக்கட்டும், இல்லை மேலே டாப்பாக இருக்கட்டும், அந்த டீலருமே வந்து நல்ல ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட் நல்லா ரீச் ஆகணுங்கிறதான் நல்லா பார்த்து பார்த்து இது எல்லாமே செலக்ட் பண்ணி வாங்கி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த இதில் பாருங்கள், பவர் ஸ்டேரிங் லூப்ளிகேஷன் எல்லாம் சேம், அந்த எல்லாமே சொன்னதே சொல்லிட்டு இருந்த மாதிரி இருக்கும். பட் எல்லாமே நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே அப்படியே தாங்க இருக்கும். டயர் சைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் 16.9 டயர் சைஸ் ஆப்ஷனுமே இருக்குது. இதில் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுவுமே நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இது வந்து 14.9 டயர் சைஸ் போட்டு வந்திருக்கு. நீங்கள் 16 வேணுனாலும் இது மாட்டிக்கலாம். நீங்கள் பார்த்தா தெரியும் சைடு கீழில் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள். 16 மக்காடுதான் அப்படியே செட்டப் தான் இருக்குது. நீங்கள் வேணாலும் இன்னும் கொஞ்சம் தள்ளி வேணாலும் போட்டுக்கலாம். எல்லாமே ஹோல்ஸ் எல்லாமே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்லாட்டிங் எல்லா இடத்துலையும் ஸ்லாட்டிங் இருக்குது பாருங்கள். நீங்கள் வேணால் அந்த மக்காடை அந்த செட்டு தள்ளணும்னாலும் தள்ளிக்கலாம். இதில் பாருங்கள் இவ்வளோ கேப் இருக்குது. நீங்கள் 16 டயர் போட்டாலும் இவ்வளோ ஒட்டி வரும். நீங்கள் சேர் ஈர் எதுலேயுமே பிடிக்காது, அந்தளவுக்கு கேப் கொடுத்துருவாங்க. 16 டயரும் ஆப்ஷன் இருக்குது. 14.9 இருக்குது, 14.9 இதில் வந்திருக்குது. இதில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 7.5 இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த 14.9 டயர் சைஸுக்கே 42 கிலோமீட்டர் வீல் ஸ்பீடு போகுது அப்படின்னா, 16.9 போட்டாங்க அப்படின்னா 44-45 கிலோமீட்டர் வீல் ஸ்பீடு போகும். இதை விட ஒரு 3 கிலோமீட்டர் வீல் ஸ்பீடு ஜாஸ்தியாக போகும். அந்தளவுக்கு போச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு லாங் ரேஞ்சுக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. டிவிஎஸ் எக்ஸல் ஸ்பீடு போகும் இந்த டிராக்டர். அந்தளவுக்கு நல்ல மைலேஜுமே கொடுக்கும், உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து. அதே மாதிரி இந்த டிராக்டரில் கீர் ஆப்ஷன்லாம் பாருங்கள், மேலே ஏறுறதுக்கு ஃபுல்லாக வந்து ஃப்ளாட் பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. எல்லாமே ஃபுல்லாக ஃப்ளாட் பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. ஹீட் கார்டு பாருங்கள் குவாலிட்டி, இந்த ஹீட் கார்டுமே பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நிறைய ப்ராண்டில் கொடுக்க மாட்டாங்க, கம்மியாக இருக்கும். பட் இது பிளாட்ஃபார்ம் கூட தான் இருக்குது, ஹீட்டிங் இஷ்யூவே தெரியாது. பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கணும்னு சொல்லி ஹீட் கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. ஹீட் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த 9500 டூ வீல் டிரைவில் இருந்த மாதிரி செட்டப் தான். எல்லாமே பார்த்திங்கன்னா GSPTO, MSPTO, LPTO. நிறைய பேர் டவுட்டு கேட்டிருக்காங்க இந்த கீர் எதுக்கு, இந்த கீர் எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா GSPTO, கிரவுண்ட் ஸ்பீட் PTO இதுக்கு பேர். GSPTO போட்டு நீங்கள் மேலே லிவரை தள்ளி விட்டுட்டு இந்த கீரை நார்மலாக வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து ரிவர்ஸு எது போட்டாலும் அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இது ஓடும். ரிவர்ஸ் கீர் போட்டாலும் ரிவர்ஸில் ஓடும். அது வந்து கிரவுண்ட் ஸ்பீட் PTO. MSPTO அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏன் மல்டி ஸ்பீடு, இதுவும் இதுவும் ஒரே வேலையை தான் செய்யும். பட் என்ன பண்ணணும் அப்படின்னா MSPTO போட்டுட்டு இந்த லிவரை நீங்கள் நியூட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூவிங்கே இருக்காது. த்ரெஷர்லாம் ஓட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த நியூட்ரு பண்ணிட்டீங்கன்னா அது MSPTO மாறிடும். அதே சேம் வேலை தான் PTO செய்யும். பட் என்ன மூவிங் இருக்காது, வண்டி வந்து அப்படியே நிற்கும். அதனால் இந்த லிவர் டிரான்ஸ்மிஷன் அன்லாக் லிவருமே கொடுத்துருக்காங்க. LPTO அப்படிங்கிறது நீங்கள் நார்மல் 540 PTO. இந்த 540 போட்டிங்கன்னா நீங்கள் இதை நியூட்ரு பண்ணணும் கூட அவசியம் கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்கள் வாட்டுக்கா நார்மலாக எப்போ உள்ள டிராக்டர் ஆப்ஷன் மாதிரி அப்படியே ஓடிட்டுருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணணும், GSPTO போட்டிங்க அப்படின்னா ரொட்டவேட்டருக்கு போட்டுக்கலாம். GSPTO போட்டிங்க அப்படின்னா ரொட்டவேட்டருக்கு வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து ஒரு ஃபினிஷிங்காக நீங்கள் எப்படி வேணால் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வண்டி போகிற ஸ்பீடுக்கு அது சுற்றும். பட் நிறைய யூஸ் பண்ண முடியாது, கண்டினியூஸாக ஒவ்வொரு இடத்துல ஃபினிஷிங் தேவைன்னா ஒரு காமன் நேரம், அரை மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். MSPTO அப்படிங்கிறது ரொம்ப யூஸ் ஆகும். இந்த MSPTO வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த கீர் தனியாக அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சின்ன கீரில் நியூட்ரு பண்ணாலும் பண்ணலாம். பட் இதில் என்னென்னா எல்லாமே போட்டுட்டு என்கேஜ் பண்ணிவிட்டு இதுலேயுமே நீங்கள் நியூட்ரு பண்ணலாம். இதில் நியூட்ரு பண்ணிங்க அப்படின்னா இதில் 8 ஸ்பீடு கிடைக்கும் MSPTO-ல. லோ, ஹை, இதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ரிவர்ஸ் எல்லா ஸ்பீடுமே கிடைக்கும். இந்த MSPTO எதுக்கு யூஸ் ஆகும் அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, த்ரெஷரு, வாட்டர் பம்பு, இந்த மாதிரி உங்களுக்கு அதிக ஸ்பீடு தேவைப்படும்ல, ஆல்டர்னேட்டரு,
த்ரெஷர் ஆல்டர்னேட்டர் வாட்டர் பம்ப் இந்த மூணுக்கு தான் அந்த எம்எஸ்பிடிஓ தேவைப்படும். ஜிஎஸ்பிடிஓங்கிறது ரொட்டவேட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், பேலருக்கு யூஸ் பண்ணலாம். பேலருக்குலாம் ஜிஎஸ்பிடிஓ யூஸ் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் நார்மலாக வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுட்டு நீங்கள் நார்மலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம். எல்பிடிஓ விட ஜிஎஸ்பிடிஓ போட்டிங்கன்னா பேலருக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு கீர் ஆப்ஷன் பாருங்கள், அதே தான் 9500 எப்படி இருக்கோ அதே மாதிரி அதே குவாலிட்டி அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாருங்கள் நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வண்டியோட சவுண்டு பாருங்கள், இது 9500 என்ன சவுண்டு வருதோ அந்த சவுண்டும் 7250 என்ன சவுண்டு வருதோ ரெண்டு காம்பினேட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குதுங்க. இந்த சவுண்டு வந்து பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 7250 பாதி 9500. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த பேஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7250 இருக்கும். 9500 அந்த பேஸே இருக்காது, அந்த ஒயின் ஒயின் அப்படி சவுண்டு தான் வரும். பட் இது பாருங்கள் ரெண்டுமே கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சவுண்டு வந்து பாருங்க, உங்களுக்கு ஓட்டுறதுக்கு கம்ஃபர்ட்லாம் சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. கீருமே நல்லா இருக்குது, குவாலிட்டியா வந்து கொடுத்துருக்காங்க. கீருமே பாருங்க, பிரேக்லாம் பாருங்க நல்லா தாங்க இருக்குது. எல்லாமே அந்த 7250 விட இது பிரேக்கிங் நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு. டர்னிங் ரேடியஸ் பாருங்க, இது இந்த வண்டி பேக் வெயிட் ஜாஸ்தி. டர்னிங் ரேடியஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. டர்னிங் ரேடியஸ் பாருங்க 7250 விட கம்மியா இருக்கும். டர்னிங் ரேடியஸ் நீங்க பார்த்தா தெரியும், டர்னிங் ரேடியஸ் பாருங்க 7250 விட கம்மியா இருக்கும் ரொம்ப. டர்னிங் ரேடியஸ்லாம் எப்படி இருக்குன்னு, பிளான்ட் டிரைவ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வருது. இல்லைன்னா இந்த பிரேக் மிஸ்டிங்கன்னா டூ வீல் டிரைவ்லாம் பேக்கில் வராது. பேக்கில் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் எப்படியாவது வீல் சுற்றினாலுமே உங்களுக்கு சுற்றி வருது. பிளான்ட் இருக்கிறதுனால வெயிட் ஜாஸ்தி இருக்கு. வெயிட் இல்லை அப்படின்னா சும்மா சுற்றிட்டே தான் நிற்கிந்த வர வண்டியை தள்ளிட்டு வராது. ஃபோர் வீல் டிரைவ்னா நல்லா தள்ளிட்டு வரும், டூ வீல் டிரைவ் தள்ளிட்டு வராது. பட் இதுவும் ஓரளவு தள்ளிட்டு வர ட்ரை பண்ணுது. வெயிட் இருக்கிறதுனால பேக் வெயிட் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி வேறு எந்த கஸ்டமருக்கு இந்த டிராக்டர் ரொம்ப வாங்கலாம் அப்படிங்கிறது அந்த மெயின் கான்செப்ட் தான். இப்போது நீங்கள் 7250 மார்க்கெட்டில் நல்ல எல்லா இடத்துலையுமே மார்க்கெட் ஷேர் நல்லா இருக்குது. 7250 வாங்கலாமா இது வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்கிறேன். இந்த டிராக்டரும் சரி 7250 சரி கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. பிளான்ட் டிரைவ் இருக்குது, பிரேக்கிங் நல்லா இருக்குது, வீல் ஸ்பீட் நல்லா இருக்குது 7250 கம்பேர் பண்ணும்போது. பட் என்னென்னா ப்ரைஸ் ரொம்ப இருக்குது. நீங்கள் 7250 கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 90,000 7250 இதுக்கும் ஜாஸ்தி. பட் அதுவுமே பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்குது. எல்லாமே இருக்குது, கீர் ஆப்ஷன் எல்லாமே நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேக்ட்ரி ஃபிட் எல்லாம் உங்களுக்கு டிவிசி எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளான்ட் ட்ரைவ் இருக்குது, வீல் ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவிங் கம்ஃபர்ட் அதை விட கொஞ்சம் ரொம்பவும் கிடையாது, ஒரு 10% அதை விட கொஞ்சம் நல்லா இருக்குது டிரைவிங் கம்ஃபர்ட். இதனால் வந்து பார்த்திங்கன்னா 70,000-80,000 ப்ரைஸ் கொஞ்சம் கூட இருக்கும். டீசல் கன்செப்ஷனில் உங்களுக்கு மீதி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மெயின் கான்செப்டாக தான். 7250 இதுக்கு டீசல் டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா என்னோட கான்செப்ட் படி நான் ஃபீல்டில் இன்னும் ஓட்டி டெஸ்ட் பண்ணல, பட் என்னோட கான்செப்ட் படி நீ இதோட வீல் ஸ்பீடு எல்லாத்தையுமே பார்க்கும்போது இப்போது நீங்கள் ஒரு லிட்டர் ஊற்றுனீங்க, ஒரு லிட்டர் டீசல் ஊற்றுனீங்க அப்படின்னா 7250 வந்து ஒரு 10 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுது அப்படின்னா இது ஒரு 11.5 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணும். ஏன்னா வீல் ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் 7250 கம்பேர் பண்ணும்போது ரேட்டட் ஆர்பிஎம் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ரெண்டு டிராக்டருமே 50 HP தான், அதுவும் 50 HP தான். வீல் ஸ்பீடு கம்மினால என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து பர் அவர் வந்து வீல் ஸ்பீடு ரோட்டில் வந்து டீசல் மைலேஜ் நல்லா கொடுக்கும். ஃபீல்டில் கொடுக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ அவுட்புட் பார்த்திங்கன்னா அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட வந்து 1 HP தான் டிஃப்ரென்ஸ். பிடிஓ அவுட்புட் வந்து கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் ஈக்குவல்னு தான் சொல்லலாம். ஒரு 42 பிளேட் ரொட்டவேட்டர் போட்டு நீங்கள் என்ன நேரம் வேணால் யூஸ் பண்ணலாம். இதில் 48 பிளேடும் போடலாம் தாராளமாக. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் 48 பிளேடு ரொட்ட ட்ரைலாண்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 7250 போகாதீங்க. த
தாராளமாக 9500. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 58 HP-க்குள்ளே அதே க்ரௌனை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது 50 HP-க்குள்ளதே கிடையாது. பின்னாடி இந்த க்ரௌன் செட்டப் எல்லாமே 58 HP-க்குள்ளே அப்படியே அதே க்ரௌன் யூஸ் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த வியரன் டயர்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆர்சியில் எல்லாமே ஹெவியாக கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். 48 blade ரொட்டவேட்டரு நீங்கள் போட்டு யூஸ் பண்ணணும், ஃபீல்டு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும், 50 HP எனக்கு டீசல் நல்லா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிராக்டர் வாங்க. 7250 விட்டுட்டு இந்த டிராக்டர் வாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ட்ராலிக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராலிக்கு வந்து இது பேக் வெயிட் ரொம்ப கூட. திரும்பி சொல்கிறேன், பேக் வெயிட் 7250 கம்பேர் பண்ணும்போது பேக் வெயிட் ரொம்ப கூட. ஜாண்டீர் 50 HP தான், அதுவும் அதோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட இதுவுமே 200 kg கூட இருக்கும் பேக் வெயிட் வந்து. அதில் நீங்கள் வீல் வெயிட்டு எல்லாமே போட்டாலுமே இதோட நார்மல் வெயிட்டுக்கு ஈக்குவலாக 7250 வேணால் ஈக்குவலாக வரும், தவிர இதோட வெயிட்டுக்கு அது ஈக்குவலாக 200 kg இது கூட இருக்கும் ஜாண்டீர்னாலும் சரி. அதே மாதிரி பவர் ட்ராக் யூரோ 50 இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் விடமே இதோட பேக் வெயிட் கூட இருக்கும், ஏன்னா இது 58 HP-க்குள்ளே ஆக்சில். அதே மாதிரி மகேந்திரா அர்ஜுன் நோவோவில் MS50 MS-னு ஒரு டிராக்டர் இருக்குது, அதுவும் இதுவும் சேம் வெயிட் இருக்கும். ஏன் அப்படின்னா 50 MS-லையும் 57-லையும் ஒரே க்ரௌன் தான் அப்படியே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இதுவும் ஈக்குவலான வெயிட் இருக்கும். மகேந்திரா நோவோவில் 50 MS அந்த டிராக்டருமே சரி, இந்த டிராக்டரும் பேக் வெயிட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கேட்டகரியில் பேக் வெயிட் நல்லாயிருக்கும். 9000-ல் இதே வெயிட் இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9000 இதோட கொஞ்சம் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும், பட் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும், பட் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். 9000 விட இது வீல் ஸ்பீட் நல்லா போகுதுங்க. உங்களுக்கு வந்து அப்டேட்டட் இன்ஜின் போட்டு நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. 50 HP ரேஞ்சு உங்களுக்கு, MSPTO எல்லா இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. PTO ஆப்ஷன் பேலருக்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டியுமே 3 இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அதை அப்டேட் கூட 5 வருஷத்துக்கு கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் வாரண்டி போட்டுக்கலாம். அதே மாதிரி டீசல் கன்சப்ஷன் பர் அவருக்கு எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீசல் கன்சப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோடு ஃபஸ்ட்டு க்ரீப்பருக்கு ஆப்ஷன் கிடையாது, திரும்பி சொல்கிறேன் க்ரீப்பர் ஆப்ஷன் MF-ல கிடையாது. உங்களுக்கு மினிமமே 1.2 km வரைக்கும் போகும். 1.2 km போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வாழை மரம்லாம் சின்ன வாழைனா வெட்டும், பெரிய வாழைனா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபினிஷிங் நீங்கள் எதிர்பார்க்குற ஃபினிஷிங் கிடைக்காது. அதனால் க்ரீப்பர் இருக்குது நம்பி வாங்க வேண்டாம், க்ரீப்பர் கிடையாது இந்த டிராக்டரில். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி டியூட்டி அப்ளிகேஷனுக்கு வந்து 7250 வாங்குறத விட இந்த டிராக்டர் வாங்கலாம். ஹெவி டியூட்டி அப்ளிகேஷன்னா என்ன சொல்கிறேன்னா, குவாரிலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோடெலாம் ரொம்ப குதிச்சு குதிச்சு போகும். எப்படி சொல்கிறதுனா, ஒரு ட்ராலிலாம் ரொம்ப வெயிட் போட்டு எங்கள் ஏரியாவில் ரோடு மோசமாக இருக்கும், ஆனால் வேகமாக ஓட்டுவோம் நாங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஃபார்மில் அது ஆக்சில் கூட சின்னதாக இருக்கும், ஹெவியாக இருக்காது, பிளான்ட் ட்ரைவ் கிடையாது. இது வந்து பிளான்ட் ட்ரைவ் இருக்கிறதுனால ஆக்சில் நல்லாயிருக்கும். உங்களுக்கு லோடு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகாது, உங்களுக்கு பினியனுக்கோ இல்லை டிஃப்ரென்சிகளுக்கோ லோடு போகாது, நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு என்ன மாதிரி ஃபார்மர்ஸ் ரொம்ப லைக் பண்ணி எடுக்கலாம்னா, ரொட்டவேட்டர் எடுக்கிறவங்க இதை எடுக்கலாம், அதே எடுக்கலாம், ரெண்டுமே எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 48 blade ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த வண்டி எடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு காம்படேட்டரில் மகேந்திராவாக இருக்கட்டும், ஜாண்டீரா எல்லா பிராண்டையும் கம்பேர் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்னது தான் சொல்கிறேன், MF-ல வந்து டீசல் மைலேஜ் நல்லாயிருக்கும், அதனால் அந்த இது பிரச்சனையே கிடையாது, அதை விட்டுருங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன ரொம்ப ஸ்பேர் பார்ட்ஸு எல்லாமே வந்து MF-க்கு எல்லாமே நல்லா கிடைக்குங்க. வேறு ஏதாவது இந்த டிராக்டருக்கும் மற்ற காம்படேட்டரில் உள்ள ஆப்ஷன் எதுவும் இவங்க கொடுக்காமல் விட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைனாட்ராக்ல கொடுத்தது இதுலேயே கொடுத்துருக்கலாம், சட்டில் ஷிஃப்ட் கொடுத்துருக்கலாம், சட்டில் ஷிஃப்ட் ஒன்று மிஷின் கண்டிப்பாக வந்து அது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பேலருக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும். பேலருக்கு மட்டும் கிடையாது, லோடர் டோஸர் எல்லாத்துக்குமே நல்லா இருந்திருக்கும். டேண்டம் பம்ப் கொடுத்துருக்காங்க, லோடர் டோஸர் யூஸ் பண்ணுறதுக்கும் சட்டில் கியர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன்னொன்று வந்து ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, அவங்க சிக்னேச்சரை ஃபாலோ பண்ண ராயல் என்ஃபீல்டு இருந்த மாதிரி, ராயல் என்ஃபீல்டில் ஃபியூல் கேஜே இல்லாமல் இருந்தது, இப்போ தான் ஒரு மாடலில் கொண்டு வந்திருக்காங்க. பட் அது மாதிரி தான் இவங்களுமே பார்த்திங்கன்னா 40 HP 35 HP-க்கே பேனட் வந்து இப்படி ஃப்ரண்ட் ஓப்பன் கொடுத்துட்டாங்க. பட் இவங்க இன்னும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே நார்மல் ஓப்பன் தான் கொடுத்துருக்காங்க, இந்த சைட்லேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நல்லா தான் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் என்னென்னா இதுவுமே ஃப்ரண்ட் ஓப்பன் ஒரு லுக்காக தெரிகிற மாதிரி, ஒரு 4 பேருக்கு இடையில போய் ஒரு ஊரில் போய் மேனை திறந்து காமிக்கிறீங்கன்னா இது ரெண்டு பக்கம் தூக்கிட்டு இருக்கணும், ஒரு பட்டன் நமக்குனா எந்திரிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு வந்து டிரைவிங் கம்ஃபர்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கர்னோமெஸ் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். இவங்க காம்ஃபிமெஸ் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, கான்ஸ்டன்ட் ப்ளஸ் சிங்கர்னோமெஸ் சேர்ந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி. பட் அதுக்கு பதிலாக சிங்கர்னோமெஸ்ஸே இவங்களே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த டிராக்டர் வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு டைனாட்ராக் எந்த அளவு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய பேர் கேட்குறாங்களோ அதே மாதிரி இந்த டிராக்டரையும் கேட்டிருப்பாங்க. மேபி வந்து இதுவும் இன்னும் மார்க்கெட் வரலை, பட் வந்துச்சு அப்படின்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த குறைச்சலுமே இல்லை. பட் இந்த இதெல்லாம் சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த பேனட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பட்டன் பேனட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறதுனால இன்னும் நல்லாயிருந்திருக்கும் உங்களுக்கு வந்து. ஓவரால் வெயிட் எல்லாமே 7250 இந்த டிராக்டர் ரொம்ப கூடுங்க, அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரைலாண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். திரும்பி சொல்கிறேன், 7250 கம்பேர் பண்ணும்போது ட்ரைலாண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். வீல் ஸ்லிப்பேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த டிராக்டர், ஏன்னா வெயிட் ரொம்ப ஜாஸ்தி பேக் வெயிட் வந்து. இன்னொன்று கேட்பீங்க, தொழில் ஓட்டுறதுக்கு ஆகுமா அப்படின்னு கேட்பீங்க. தொழில் ஓட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா MF-ல 5245 அந்த சீரிஸ் எடுங்க, அப்படி இல்லைனா டைனாட்ராக்ல 2464 4L drive எடுத்துருங்க. இதே இதில்
நீங்கள் இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் தான் ப்ரைஸ் வந்து கூட இருக்கும். 246 டைனா ட்ராக் எடுத்துருங்க. தொழில் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிராக்டர் வந்து ரொம்ப வெயிட் இருக்கிறதுனால ட்ரை லேண்டுக்கு மட்டும் விரும்பி நீங்கள் எடுக்கலாம். தொழில் ஓட்டுறதுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பேக் வெயிட் இருக்கிறதுனால உங்களுக்கு அமிங்கி தாங்க போகும். போகாதுன்னு கிடையாது, நீங்கள் இந்த மாடலுக்கு எம்எஃப்ல இருக்க அதர் மாடல் போகலாம், சூப்பராக இருக்கும் தொழில் ஓட்டுறதுக்கு. இது வந்து நீ உங்களுக்கு ரொம்ப ஈரமாக இருந்ததுன்னா உள்ளே போய் இறங்கிடும், ஏன்னா வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. அதுக்கு வந்து நீங்கள் டைனா ட்ராக் 246 எடுத்தீங்கன்னா ஈக்குவலாக சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் தொழிலில். அதே மாதிரி நீங்கள் எம்எஃப்ல 7250 விட டைனா ட்ராக் வந்து அந்த தொழிலுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபோர் வீல் ட்ரைவ் வந்து சூப்பராக இருக்கும். ஏன் அப்படி டைனா ட்ராக் காம்படேட்டராக நான் சொல்கிறேன், ஃபோர் வீல் ட்ரைவ் 246 ஃபோர் வீல் ட்ரைவும் இந்த டிராக்டரும் நியர்லி வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 40,000 டிஃப்ரென்ஸ் தான் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருது. அதுக்கு நீங்கள் 46 HP அந்த ஃபோர் வீல் ட்ரைவுமே எடுக்கலாம் தொழில் ஓட்டுறதுக்கு. ட்ரைலாண்டுக்கு அதை விட இது பெஸ்ட்டாக தாங்க இருக்கும், ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் லுக்குக்கு எல்லாமே நல்லா கம்பீரமாக நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. வீல் ஸ்பீட் டைனா ட்ராக்கை விட வீல் ஸ்பீட் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. இந்த டிராக்டரோட ப்ரைசிங் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேங்க. அது வந்து இது தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு டிராக்டர், இவங்க தாங்க எடுத்திருக்காங்க. நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உண்மையிலே இந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு இல்லை மேக்ஸிமம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் தெரியணும்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. அவங்க ஒரு வேளை ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் ஓப்பனில் இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்க டெலிவரி கொடுப்பாங்க, ப்ரைஸ் பேசிடுவாங்க. அப்படி அதர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு டீலர் இருக்காங்க அப்படின்னா அவங்க டீலருக்கு காண்டாக்ட் பண்ணி விடுவாங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா. அதே மாதிரி இந்த டிராக்டரையும் பாருங்கள், இதையுமே பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பாருங்கள். உங்களுக்கு வியூ பாருங்கள், சைடு வியூவு இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த 7250 தான் ஜாஸ்தி உள்ளே இருக்க கிளியரன்ஸு. பட் இது பார்த்தீங்கன்னா டிராக்டர் வெளியே இருந்து பார்க்கும்போது இதுதான் ஹைட்டு கூட, உங்களுக்கு இந்த வண்டியை விட இந்த வண்டி ஹைட்டு கூட இருக்குது. ரொம்ப லுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தெரியுது இந்த வண்டி. 9500 அப்படியே வந்து அந்த டூ வீல் ட்ரைவ் 58 HP இது அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினுமே பாருங்கள், டீசல் டேங்க் எல்லாமே உள்ள ஃபுல் பிளாட்ஃபார்மாக கொடுத்துட்டாங்க. இதில் இந்த இடத்துல இதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு எல்லு மாதிரி ஒரு எல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், எல்லு மாதிரி கொடுத்துட்டாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் பிளாட்ஃபார்மாக கொடுத்துட்டாங்க. இதாங்க ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வண்டியிலையுமே பாருங்கள் டேண்டம் பம்பு எல்லாமே கொடுத்துட்டாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் கம்மியான சைஸு. இது பாருங்கள் அந்த சைடு பாருங்கள், இந்த டேண்டம் பம்போட சைஸ் பாருங்கள், இந்த டேண்டம் பம்பு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த டேண்டம் இது ஃப்ளோரேட் வந்து கூட, அதுக்கு ஃப்ளோரேட் வந்து கொஞ்சம் கம்மிங்க. அதே மாதிரி இன்ஜின்மே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளாட்டாக கொடுத்து மேலே டீசல் டேங்க் கொடுத்துட்டாங்க. இதில் அதில் அப்படி கிடையாது, உங்களுக்கு வந்து எல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட க்ரௌண்ட் பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஹைட்டு பாருங்கள், க்ரௌண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி கீர் ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வேறு, MSPTO அந்த மாதிரி மல்டிஸ்பீட் எதுவுமே இந்த இதில் இருக்காது. பட் உங்களுக்கு பாருங்கள் பின்னாடி ஹிட்ஸுமே ஃபேக்ட்ரி ஃபில்டரில் கொடுக்க மாட்டாங்க, சென்சிங் வேறு. உங்களுக்கு இந்த செட்டிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே சூராஜில் இருந்த மாதிரி இருக்கும். பிரேக் செட்டப்பு எல்லாமே வேறு. இது பாருங்கள் இதோட பிரேக் செட்டப் பாருங்கள், அந்த வீடியோவில் இருக்க அதையுமே பாருங்கள். ஃப்ரெண்டில் ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ பிரேக்கிங் பாருங்கள். இது வந்து சூராஜில் இருக்க மாதிரி அந்த மாதிரி தனியாக பெடல் மாத்திரமாக இருக்கும், அது வந்து டிஃப்ரென்ஷியலில் வர மாதிரி வரும். ஆக்சில் எல்லாமே பாருங்கள் சின்னதாக லைட்டாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு வந்து அதுக்கும் இதுக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்ஜின் தான் கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் சேமாக இருந்த மாதிரி இருக்கும், பட் அதை தவிர்த்து உங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும் ஃப்ரெண்டில் வந்து பாருங்கள், இதில் வந்து F3 போட்டிருக்காங்க பாருங்கள், SJ327F3. அதில் வந்து SJ327.1F3 போட்டிருப்பாங்க. இதை விட கொஞ்சம் அப்டேட்டட் இன்ஜின் அது வந்து பார்த்திங்கன்னா. ஃபியூல் டேங்க் எல்லாமே பாருங்கள், இதில் எல்லு மாதிரி பெண்டில் வரும், கிளியரன்ஸ் கொஞ்சம் கூட இருக்குது. பட் ஹைட்டு வந்து அந்த வண்டி தாங்க கூட இருக்குது. இந்த வண்டியோட ஹைட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பின்னாடி இதை பின்னாடி இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், ஹெவி டியூட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து பின்னாடி பாருங்கள் அந்த வீடியோவில் கிச்சையும் பாருங்கள், இந்த கிச்சையும் பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக இருக்குது, பின்னாடி க்ரௌண்ட்லாம் எவ்வளோ ஹெவியாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஹெவியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை 48 பிளேடு போட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் ஹீட் ஆகாத மாதிரி அந்த அளவுக்கு நல்லா வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா. இந்த ரெண்டு வண்டிக்குமே இதாங்க மேஜர் டிஃப்ரென்ஸு. ஒரு வீடியோ சின்னதாக எடுக்கணும்னு நினச்சோம், கண்டிப்பாக வந்து எடுத்து போட்டிருக்கோம். இதுவுமே இன்ஜின் 50 HP தான், அதுவும் 50 HP தான். பட் எவ்வளோ டெக்னாலஜி டிஃப்ரென்ஸ் ஆகுது பாருங்கள், மல்டி ஸ்பீடு ரிவர்ஸ் ஸ்பீடு எல்லாமே இதில் இருக்குது. பட் அதில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து மிஸ்ஸிங்க. எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.